என்ன சுத்திலும் என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல. எல்லாமே முடிஞ்சு போனது மாதிரியே இருக்குது. நான் எழும்பணும்னு நினைச்சாலும் என்னால் எழும்ப முடியல. ஏன்னா எனக்கு தெரியல நான் யாருக்காக எழும்பணும், எதுக்காக எழும்பணும்னு. இந்த உலகம் என்னன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. என்ன சுற்றிலும் எனக்கான எல்லாமே முடிஞ்சு போனது மாதிரியே இருக்குது. ஏன் வாழுறேன், எதுக்காக வாழுறேன், எதுவுமே எனக்கு புரியல. மொத்தத்தில் ஆண்டவர் என்ன ஏன் படைச்சார்னு மனசுக்குள்ளேயே நான் அழுதுகிட்டு இருக்கிறேன் தினமும். ஏன்னா எந்த பக்கம் பார்த்தாலும் வெறும் வெட்ட வெளியாக தான் இருக்குது. என்னுடைய எல்லாத்தையுமே நான் இழந்து போயிட்டேன். என் வேலையை நான் இழந்துட்டேன், என் பிஸ்னஸை நான் இழந்துட்டேன், என் கணவனை நான் இழந்துட்டேன், என் மனைவியை நான் இழந்துட்டேன், என் குடும்பத்தை நான் இழந்துட்டேன், என் பிள்ளைகளை நான் இழந்துட்டேன், என் நம்பிக்கையை நான் இழந்துட்டேன், என் விசுவாசத்தை நான் இழந்துட்டேன், என் படிப்பை நான் இழந்துட்டேன், என் எக்ஸாம்ஸில் நான் ஃபெயில் ஆகிட்டேன். என் எதிர்காலம் எப்படி இருக்க போகுதோ அதை சமாளிக்கிறதுக்கான திறமை என்கிட்ட இல்லவே இல்லை. ஒரு வேலைக்கு போகணுன்னாலும் அதுக்கான தகுதி என்கிட்ட இல்லை. நான் மேற்கொண்டு படிக்கணுன்னாலும் அதுக்கான வசதி என்கிட்ட இல்லை. நான் நோயினால் வியாதியினால் படாத கஷ்டங்கள் பட்டுக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய எல்லாத்தையுமே ஏமாத்திட்டு போயிட்டாங்க. இப்போ நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியலை. அடுத்ததாக என்ன செய்ய போகிறேங்கிறது எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு எத்தனை பேர் மனசுக்குள்ள ஒரு குழப்பத்தோட ஒரு கலக்கத்தோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இனி என்ன செய்ய போகிறேன், என் வாழ்க்கை என்ன ஆக போகுதோன்னு எத்தனை பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு இந்த மெசேஜ் நம்ம எல்லாரையும் மீண்டும் உயிர்ப்பிக்க போகுது. நம்ம எல்லாருக்கும் ஒரு புதிய நம்பிக்கையை நமக்கு தரப்போகுது. ஏன்னா நம்ம கூட ஒரு சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இருக்கிறாரு, சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறாரு. நம்ம வேணா நினைப்போம் இதோட எல்லாமே முடிஞ்சு, இதோட எல்லாமே போச்சு, இதோட என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு. ஆனால் நம்ம ஆண்டவர் கொஞ்சம் வேற மாதிரியாக யோசிக்கிறவர். பைபிளில் பார்க்கும்போது எலியா ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்று, ஆண்டவருக்காக என் ஆண்டவர் தான் பெரியவர்னு அவருடைய நாமத்தில் வானத்திலேருந்து அக்கினியை இறக்குறான். எலியா சொன்னோன்னு வானத்திலேருந்து அக்கினி இறங்குதுன்னா அவன் ஆண்டவரோட எந்த அளவுக்கு ஒரு தொடர்போடு இருந்திருப்பான், எந்த அளவுக்கு ஆண்டவரோட ஒரு நெருங்கின ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பான். அப்படிப்பட்ட மனுஷனுக்குள்ளேயும் சோர்வு வருது. எல்லாமே பண்ணி என்னத்துக்கு ஆண்டவர், என்னை கொன்று போட்டுருங்க, என்னை முடிச்சிருங்கப்பா, நான் வாழ விரும்பலை, நான் சாகணும்னு மனம் சோர்ந்து போயிடுறான். ஆனாலும் ஆண்டவர் அவனை விடலை. அவன் நினச்சான் இதோட எல்லாமே முடிஞ்சு, இதோட எல்லாமே போச்சின்னு. ஆனாலும் ஆண்டவர் அவனை தட்டி எழுப்பி, நீ போக வேண்டிய தூரம் என்ன நிறையா இருக்குதுன்னு அவனை நடத்தி கொண்டு போகிறாரு. எலியா எந்த இடத்துல எல்லாமே முடிஞ்சுன்னு நினச்சானோ ஆண்டவர் அந்த இடத்துல அவனுக்கு ஒரு புது பலத்தை கொடுத்து ஒரு புது பயணத்தை அவனுக்கு தொடங்கி வைக்கிறாரு. ஆகார் வனாந்திரத்தில் குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. அவளுடைய குழந்தைக்கு கொடுக்கறதுக்கும் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. ஆகார் நினச்சிருப்பா இதோட எல்லாமே முடிஞ்சு, இதோட எல்லாமே போச்சின்னு. ஆனால் அந்த இடத்துலையும் ஆண்டவர் குடிக்கிறதுக்கு தண்ணியையும் கொடுத்து அதுக்கு மேலேயும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறாரு. உன் சந்ததி பெருகொன்னு. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, இனி எனக்கு எல்லாமே முடிஞ்சு, எல்லாமே போச்சு, நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன், இனி நான் எழும்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது, எல்லாரும் என்னை ஒதுக்கிட்டாங்க, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, என்னை சுற்றி எங்கே பார்த்தாலும் வெட்ட வெளியாக இருக்குது, என்னுடைய வாசல்கள் எல்லாமே அடைக்கப்பட்டு விட்டது அப்படி நம்ம கவலையோட கஷ்டத்தோட சோர்ந்து போய் உக்காந்துருக்கிற நேரத்தில் தான் ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தை, ஒரு புதிய தொடக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவாரு. நீ என்ன முடிஞ்சு போகல, நீ என்மதான் தொடங்கவே போகிறேன்னு. உன் ஓட்டம் இதோட முடியல, என்மதான் உனக்கான ஒரு புதிய ஓட்டமே தொடங்க போகுதுன்னு. ஒருவேளையில் எதிர்காலத்தை குறித்ததான பயங்கள் நமக்குள்ளே இருக்கலாம், எதுலேயுமே நமக்கு ஒரு திறமை இல்லாமல் இருக்கலாம். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு, அந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நமக்கு ஒரு சான்ஸ் கூட இல்லாமல் இருக்கலாம், அதுக்கு நம்ம தகுதியே இல்லாமல் இருக்கலாம். அதனாலேயே நம்மளை எல்லாரும் கிண்டல் பண்ணலாம், கேலி பண்ணலாம், உன்னால் ஒன்றும் முடியாது, நீ வெறும் வேஸ்ட், நீ வெறும் யூஸ்லெஸ்னு.
நம்மளை ஒதுக்கி கூட வைக்கலாம். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்குன்னா அதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதை குறித்து நம்ம சந்தோஷம்தான் படணும். ஏன்னா பைபிளில் பார்க்கும்போது யோசேப்பு தன் சொந்த சகோதரர்களால் குழியில் தள்ளப்பட்டு அடிமையாக விற்கப்படுறான். அடிமையாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவனை தான் ஆண்டவர் தூக்கி கொண்டு போய் அந்த தேசத்துக்கே மந்திரியாக வச்சாரு. ராஜாக்கு அப்புறம் யோசேப்பு தான்ட்டுங்கிற அளவுக்கு அவனை வச்சாரு. தாவீது சாதாரண ஆடு மேய்க்கிற பையன், குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டவன். ஆனால் அந்த ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனை தான் ஆண்டவர் கொண்டு போய் அந்த தேச ராஜா வாட்டு உட்கார வச்சாரு. அதே போலவே நமக்கும் எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி இருக்கலாம், நமக்கான எல்லாமே அடைக்கப்பட்ட மாதிரி இருக்கலாம், நம்மளை எல்லாரும் ஒதுக்கி கூட வைக்கலாம். அந்த நேரத்தில் தான் நமக்கு ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தை, ஒரு புதிய தொடக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் தொடங்கி வைப்பாரு. அதனால் இப்போவே இந்த நிமிஷமே நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற கஷ்டங்களை, கவலைகளை, துக்கங்களை எல்லாம் தூக்கி வெளியே போட்டுக்கிட்டு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிற அதிசயங்களையும் அற்புதங்களையும் எதிர்பார்த்து காத்திருக்கலாமே. ஏன்னா நம்ம முடிஞ்சு போகணும்னா, நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போகணும்னா அது எப்போவே முடிஞ்சு போயிருக்கணும், அது நமக்கு தான் நல்லாவே தெரியுமே. இதுவரைக்கும் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்தாரு தானே, இதுவரைக்கும் நம்மளை கைவிடாமல் நம்ம கையை பிடிச்சி நடத்தி கொண்டு வந்தாரு தானே. எத்தனையோ தடவை முடிஞ்சு போகிறதுக்கு இருந்தோம், ஆனாலும் ஆண்டவர் நம்மளை முடிஞ்சு போக விடலையே. அப்பெல்லாம் கைவிடாத அந்த செல்லையே சப்பா இப்போமா நம்ம கையை விட போறாரு. அதனால எத்தனை பேர் இன்னைக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க, ஏசப்பாவை விசுவாசிக்கிறீங்க, அவர் எனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை, ஒரு புதிய தொடக்கத்தை என் வாழ்க்கையில் தரப்போறாருன்னு. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நடந்தது, நடந்து கொண்டிருக்கிறது கஷ்டமான காரியங்கள் தான், பொறுக்க முடியாத காரியங்கள் தான், துக்கமான காரியங்கள் தான். ஆனா அப்படி வருதுனாலே நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியதுதான், ஆண்டவர் ஏதோ ஒரு புதிய ஆரம்பத்தை நமக்கு தரப்போறாருன்னு, ஆண்டவர் நமக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவலை தரப்போறாருன்னு. அதுக்காக நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், என்னால் அது முடியுமா, என்னால் அது முடியாதா எனக்கு தெரியாது, என்கிட்ட அது இருக்குதா என்கிட்ட இல்லையா அது எனக்கு தெரியாது, என்னால் எழும்ப முடியுமா எழும்ப முடியாதாங்கிறது எனக்கு தெரியாது. மொத்தத்தில் எனக்கு எதுவுமே தெரியலை, என்னை சுற்றிலும் வெறும் வெட்ட வெளியாக தான் இருக்குது, எனக்கு ஒன்றுமே தெரியலை. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குதுன்னா என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் பெருசாக எதையோ செய்ய போகிறாருன்னு, என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிட போகிறாருன்னு என்கிற ஒரு விசுவாசத்தோட அவருடைய சமூகத்தை நோக்கி நம்ம காத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக அவர் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு புதிய தொடக்கத்தை தருவாராக. ஆமென்.